வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷுக்கான ரெண்டாவது T20 மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அபுதாபி T10 வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சுக்கு மொத்தமே ஒரு 30 மேட்ச் தான் இருக்கும் மிஞ்சி போனால். அதில் நமக்கு வந்து ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அபுதாபி T10 சீரீஸ் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 30,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், ரெண்டாவது வந்தீங்கன்னா 15,000, மூணாவது வந்தீங்கன்னா 10,000. ஸோ 10,000த்துக்குள்ளே வந்தாலும் நமக்கு 1,800 ரூபா கையில் நிற்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா மேட்சும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஜாயின் பண்ண மாட்டாங்க. அது ஒரு நமக்கு நம்ம வந்து கரெக்டாக எல்லா மேட்சும், அதாவது நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டு மட்டும் போட்டால் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்லாம் கிடையாது. இந்த அபுதாபி T20 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கண்டெஸ்ட்டு ப்ளே பண்ணாலும் சரி, அதில் உங்களோட ஹையஸ்ட் டீம் பாயிண்ட் எதுவோ அதை செலக்டிவாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆஃபரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம யூசர் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணணும். நானும் என்னோடய எஃபெக்டை போட்டு உங்களுக்கு டீம்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டீம் கொடுப்பேன். அது மாற்றுக்கிறது இல்லை, கண்டிப்பாக டீம் கொடுத்துரும். அட்லீஸ்ட் ஒரு 3 GL 4 GL என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நானும் இதில் ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நிறையா ஜிஎல் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் அப்படி கிளாஸ் ஆகிட்டு வந்து நிற்போம். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் நிறையா ஜிஎல் டீம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம யூசர் எல்லாருமே தயவு செஞ்சு ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் நீங்கள் பேன் கார்டு, பேன் டீட்டெயில் எதுவுமே வெரிஃபை பண்ண தேவையில்லை. பேடிஎம் விட்ராவல் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்போர்ட்டஸ் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 500 ரூபாய் கேஷ் போனஸ் வேணும்னா நம்மளோட கோடு மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷோட ஃபஸ்ட்டு மேட்சோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு கேவலமான ப்ரெடிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நடந்தது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து எல்லாருமே காமன் டீம் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தா தான் அடுத்த மேட்ச்சில் வின் பண்ண முடியணும்பா. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் டீம் இருக்கும், கிளாஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஒரு சில ரிஸ்க் எடுத்தேன். அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டாவது மேட்ச் வந்து கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறோம். ஸோ இந்த எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச்சு ரிப்போர்ட்டில் இந்த பங்களாதேஷ் பிச்சு வந்து உண்மையிலே ஒரு கேவலமான பிச்சு அப்படின்னு சொல்லலாம் நண்பா. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன், பங்களாதேஷ் வந்து வேர்ல்டு கப்பில் அவ்வளோ கேவலமாக ஆடிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து பாகிஸ்தானுக்கு டஃப் கொடுக்காங்க. ஸோ இந்த பிச்சை பற்றி எனக்குலாம் சரியான கடுப்பாகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான பிச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவை இதே கிரவுண்டில் தான் வின் பண்ணாங்க, நியூசிலாண்டை வின் பண்ணாங்க, வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவை வின் பண்ணாங்க, பாகிஸ்தானை ஏதோ வின் பண்ணலை. பாகிஸ்தானுக்குமே கடைசி வரைக்கும் டஃப் ஐட்டு கொடுத்தாங்க, அதனால தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் பங்களாதேஷ். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 55 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28 டைமும், சேசிங் டீம் பார்த்தீங்கன்னா 27 டைம் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் வின் பண்ணாங்க, பாகிஸ்தான் தான் சேசிங் பண்ணாங்க, அவங்க வின் பண்ணிட்டாங்க. இந்த கிரவுண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211 ரன் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 60 ரன் நியூசிலாந்து அடித்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 132 ரன் அடித்தாங்க, பங்களாதேஷ் வந்து 127 ரன் அடித்தாங்க. இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 நண்பா. ஸோ 150க்கு கீழே எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னு 32 டைம் அடிச்சிருக்காங்க. அதில் இந்த 32வது வாட்டியில் லாஸ்ட்டு மேட்சும் ஒன்று சேர்த்துருக்கேன். ஸோ 150லேருந்து 170 எத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் அடிச்சிருக்காங்க. 170 to 190 பார்த்தீங்கன்னா 5 முறை அடிச்சிருக்காங்க. 190க்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 டைம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பிச்சை பற்றியான தெளிவான ரிப்போர்ட். ஆனால் இந்த பிச்சை தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க, எப்போ எப்படி காலம் வரும்னு சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பிச்சு. ஸோ ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் கடந்த 6 மேட்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மேட்சில் 6 தோற்றுருக்காங்க T20 சீரீஸில். இப்போது நம்ம வந்து பாசிபிள் 11 பார்க்கலாம் நண்பா. ஸோ பாசிபிள் 11 ஃபார் பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா, ஓப்பனிங் வந்து ரிஷ்வானும் அண்ட் பாபர் அசாம் தான் இறங்குவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்,
ஸோ ரிஸ்வான் அண்ட் பாபரசாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில், பாபரசாம் அண்ட் ரிஸ்வானை போடுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன், நீங்கள் பவுலிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்னோடய ஃபைனல் டீமில் நானும் உழைப்பிட்டேன், பாபரையும் ரிஸ்வானையும் தான் போட்டு வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து டீம் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் நண்பா, ஏன்னா நான் ஃபைனல் டீமில் வந்து சரியான உழப்பு உழப்பிட்டுருக்கேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக. ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்து டீம் போடுங்க, நீங்களும் நல்லாவே வின் பண்ணலாம். ஸோ ரிஸ்வான் அண்ட் பாபரசாமை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த பங்களாதேஷ் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒஸ்ட்டு பிளேயராக மாற்றிடும் அந்த கிரவுண்டு வந்து, ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கிரவுண்ட் வந்து இதை பண்ணுறதுனால இவங்களால் அந்த லெவலுக்கு ஹை லெவல் ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது வந்து எனக்கு வந்து சேஃபாக தெரியலை. அது மட்டும் இல்லாமல் ஒன் டவுன் பார்த்திங்கன்னா ஃபர்கஸ் அகமான் இறங்குவார், நல்ல பேட்ஸ்மேன் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ டவுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைடர் அலி. ஸோ நல்ல டேலண்டடான உள்ள பேட்ஸ்மேன் தான், ஆனால் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டக் அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி தான் மாலிக், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், அவருமே லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டக் அவுட் ஆகிட்டார். குஷ்கில்ட் பொறுத்த வரைக்கும் இவருமே 34 ரன் அடித்தார், ஒரு நல்ல பிளேயர். ஸோ 6 பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து 3 பேரோ இல்லை 2 பேரோ செலக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஸோ வச்சுக்கலாம். இப்போ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பவுலிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பாகிஸ்தானுக்கு. அதாவது அஃப்ரிடி வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக வாசிம் இறங்கினார் லாஸ்ட் மேட்ச்சு, அதனால் 2 விக்கெட் எடுத்தார். ஹசன் அலியும் உண்மையிலே சூப்பராக பவுலிங் பண்ணார். அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா சடஃப்கான், நவாஸ் ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஹாரிஸ் ரஃப் மட்டும் விக்கெட் எதுவும் எடுக்கலை. நம்ம கண்டிப்பாக 4 பவுலிங் ஆப்ஷன் எடுக்கலாம். அதனால் நான் யாரெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 4 பேரை பிக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா சடஃப்கான் அண்ட் நவாஸை வந்து நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணியே ஆகணும், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஸ்பின்னர்ஸ், அதனால் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நம்ம ரெண்டு பேருமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஹசன் அலி அண்ட் வாசிம் ஜெயார் இவங்க ரெண்டு பேருமே ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் முக்கியமாக லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணதுனால நம்ம இந்த 4 பேரையுமே எடுத்துக்கிறோம். சடாஃப்கானே, நவாஸ் ரெண்டு பேர் ஸ்பின்னர், ஹசன் அலி அண்ட் வாசிம் வந்து ரெண்டு பேர் வந்து ஃபாஸ்ட்டு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹசன் அலி அண்ட் பாபரசாம் மட்டும் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து 6 பேர் வந்து கரெக்டாக எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக போடணும்னு நான் நினைக்கிறவங்க வந்து பங்களாதேஷ் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல, அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹாரிஸ் ரூஃபை கூட நீங்கள் தாராளமாக உங்களோட டீமை வைக்கலாம். ஆனால் இந்த 6 பேரையும் கண்டிப்பாக உங்களோட டீமில் வச்சுருங்க. பாபரசாம் ரிஸ்வான் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, சடாஃப்கான், நவாஸு, ஹசன் அலி, வாசிம் இந்த 6 பேரையும் கண்டிப்பாக உங்களோட டீமில் எடுத்துக்கோங்க. ஹாரிஸ் ரூஃபை எடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து பேட்டிங்கில் கூட யாரையாச்சும் இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் கூட ட்ரை பண்ணலாம் ஹாரிஸ் ரூஃபுக்கு பதிலாக. ஆனால் அவங்கள ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாரிஸ் ரூஃபே ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஹாரிஸ் ரூஃப் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட 25 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார். அதனால் ஹாரிஸ் ரூஃபே நீங்கள் ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பங்களாதேஷோட பாசிபிள் 11 பார்க்கணும். ஸோ இவங்கள ஓப்பனிங் யார் இறங்குவோம்னு பார்த்திங்கன்னா நயமும் ஹசனும் தான் இறங்குறாங்க. ரெண்டு பேருமே சொல்கிற லெவலுக்கு ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. பாகிஸ்தானில் எப்படி ரிஸ்வான் பாபர்னு சொல்கிறோம் அந்த லெவலுக்குலாம் இவங்களெலாம் கம்பேர் பண்ண முடியாது, ஓரளவு ஆவரேஜான பேட்ஸ்மேன் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷான்டோ. ஸோ இவரை தான் நான் இந்த மேட்ச் வந்து ரிஸ்க்காக எடுத்தேன், ஏன்னா எல்லாருமே சேஃப்டியும் போடுறாங்க, சேஃபாக ஒரு கிளாஸ் ஆகி போகிறதுக்கு அது எதுக்கு நம்ம டீம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து முஸ்டபிசூருக்கு பதிலாக ஷான்டோவை வந்து பிக் பண்ணேன். ஸோ முஸ்டபிசூர் ஒரு விக்கெட் எடுத்ததுனால நான் வந்து லாஸ் ஆனேன் இந்த மேட்ச்சில். ஸோ ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக செகண்ட் மேட்ச் வந்து வின் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிப் கோசைன் ஓரளவுக்கு நல்லா ஆடிட்டார், எந்த ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவர் நல்லா ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா அந்த டீமோட கேப்டன் மகமதுல்லா. மகமதுல்லாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன் தான், ஆனால் சில டைமில் அவர் வந்து பவுலிங்கும் பண்ணுவார். ஸோ பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மகமதுல்லாவை உங்கள் டீமில் எடுக்கிறது எடுக்காது உங்களோட விருப்பம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் அப்புறம் நஷும் ஹசனை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு பேட்டிங் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மெகடி கசன். ஸோ மெகடி கசன் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 6 பேட்டிங் தான் வச்சுருக்காங்க. பவுலிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மெகடி கசன், இஸ்லாமே, முஸ்டபிசூர் ரஹ்மானே, இஸ்லாமே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டஸ்கின் அகமடு, இந்த 5 பேர் வந்து பவுலிங் ஆப்ஷன், இந்த 6 பேர் வந்து பேட்டிங். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயும் நயமு அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டோ இவங்க ரெண்டு பேரையுமே நான் பேட்டிங்கில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விருப்பம், யாரை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெகடி கசனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ மெகடி கசன் வந்து சரியான பவுலர், அதாவது இந்த கிரவுண்டுக்கு
அவர் வந்து வேறு சீரீஸ் போனாலும் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார், வேர்ல்டு கப்லலாம் ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மெகடிகேஷன் வந்து வேறு லெவலில் பவுலிங் பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்டபிஸ் ரகுமானும் கண்டிப்பாக ஒரு ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு, அதனால் அவருமே முக்கியமான பவுலர் தான். டஸ்கின் அகமட் வந்து ரீசெண்டாக நல்லா பண்ணிகிட்ருக்கார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்ல்டு கப்லேயும் சரி அவர் நல்லாவே பவுலிங் பண்ணார். ஸோ இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷில் முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. சாண்டோ வந்து ரிஸ்க்கான பிளேயர், யாருமே அவரை எடுக்கலை, அதனால் நான் வந்து ஃபோர் மெம்பர் லீக் விளாட்றேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன். ஏன்னா அவர் வந்து ஒருவேளை சப்போஸ் இந்த அசிப் கோஷன் 36 ரன் அடித்ததை இன்றைக்கி மட்டும் அவர் அடித்து கொடுத்தாருந்தாருன்னா நான் ஒன் சைடாக வின் பண்ணியிருந்திருப்பேன். அதனால் நான் இந்த மேட்சும் வந்து சாண்டோவை ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஆறு பேரும் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹசன் அலியை ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே காமனாக. நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் மெகடிகேஷன் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக இருப்பார் ஸ்மால் லீக்கில். நான் லாஸ்ட் மேட்சில் கூட ஜிஎல்ல அவரை ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தேன், இதில் எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னே தெரில. ஸோ தயவு செஞ்சு நம்ம கொடுக்குற பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, உண்மையிலே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் இவங்களை ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சரியான வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரத்தே உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொன்னேன், அவங்க 100 ரன் அடித்தா தான் 100 பாயிண்ட் நண்பா. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பவுலிங் வந்து 4 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டால் கூட அவங்களுக்கு 100 பாயிண்ட் வந்துடும். இந்த கிரவுண்டும் பவுலிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு பாபர் அண்ட் ரிஸ்வானை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது உண்மையிலே வேஸ்ட்டான இதாக தான் இருக்கும். மற்ற கிரவுண்டுனால் நம்ம ட்ரை பண்ணலாம் தைரியமாக. ஸோ பாபர் அண்ட் ரிஸ்வான் சேர்ந்து 100 ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப கஷ்டமான காரியமாச்சு. அதே தான் நீங்கள் வந்து நவாஸையோ சடாஃப்கானோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸ் பாகிஸ்தானில் ஹசன் அலியோ இப்படி போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் சேர்ந்து 4 விக்கெட் எடுத்தால் கூட 100 பாயிண்ட் வந்துடும். அதுக்கு நீங்கள் பாபர் அண்ட் ரிஸ்வானை போட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பாபர் அண்ட் ரிஸ்வானை கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணாதீங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே ஏதாச்சும் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் சடாஃப்கானு, டஸ்கின் அகமடு, முஸ்டபிஸ் ரஹ்மானு, முகமது நவாஸ். ஸோ இந்த 4 பேரையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட எப்படி டீம் கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாபர் அசாமே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நயமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மேட்ச் நான் இவரை வச்சு தான் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுக்கு சேஃபாக வேணும்னா தாராளமாக வேறு யாராச்சும் பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மெகடிகசன், சடாஃப்கானு, அப்புறம் வந்து முகமது நவாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே ஸ்பின் பவுலர், அதனால் கண்டிப்பாக 3 பேரையும் நம்ம வந்து எடுத்தே ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா மெகடிகேஷன் இந்த கிரவுண்டோட ராஜா அப்படின்னு சொல்லலாம். விளாண்ட எல்லா மேட்சுமே மெகடிகேஷன் விக்கெட் எடுத்திருக்காரு, அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கண் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முஸ்டபிஸ் ரஹ்மானு, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரூஃபு, ஹசன் அலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசிப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 4 பாகிஸ்தான், 5 பாகிஸ்தான் பவுலரையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு பாருங்கள். நான் வந்து இந்த 5 பாகிஸ்தான் பவுலரையும் நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். சடாஃப்கான், நவாஸு, ஹசன் அலி, வாசிமு, ஹாரிஸ் ரூஃபு. பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம தான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இல்லை ப்ரோ, இன்றைக்கி வந்து இந்த 5 பவுலரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து விக்கெட் கம்மியாக எடுப்பாங்க, இல்லை அன்றைக்கி ஹாரிஸ் ரூஃப்லாம் எடுக்க மாட்டார் இன்றைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஒன்று ஃபர்கஸ் அகமான எடுக்கலாம், இல்லை ஹைடர் அலி எடுக்கலாம், இல்லைனா மாலிக் எடுக்கலாம். இந்த 3 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தரை தாராளமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த 5 பேரில் யாராச்சும் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த 3 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தரை எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த 5 பேருமே பவுலிங் போட்டு 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்தால் கூட 25 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து 25 ரன் அடிக்கணும். ஸோ 25 ரன் அடிக்கிறது இந்த கிரவுண்டில் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து இந்த 5 பவுலரோட போகிறதே எனக்கு தெரிஞ்சு சேஃபாக இருக்கும். இல்லை ப்ரோ, எங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 பேர்லேருந்து யாராச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் லாஜிக். ஸோ நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டீமை சேவ் பண்ணிக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான், பாபர் அசாம், தயவு செஞ்சு ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் பார்த்து யோசித்து போடுங்க. ஏன்னா நான் கிரவுண்டோட நிலைமையை சொல்லிட்டேன். ஒருவேளை நாளைக்கு கிரவுண்ட் வந்து திடீர்னு பேட்டிங் பிச்சாக மாறிட்டு அப்படின்னா பாபர் அண்ட் ரிஸ்வானை போட்டவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிரவுண்ட் வந்து ஸ்பின்னர் கிரவுண்ட், அதனால் நான் வந்து மெகடிகேஷன் அண்ட் சடாஃப்கானோடே போகிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்சில் கூட பாருங்கள் அவங்க செம்மையாக பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து மெகடிகேஷன் அண்ட் சடாஃப்கானோடே போகிறேன்.
ஸோ நம்ம டீமை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் ரெண்டே பேட்டிங் தான், பவுலிங் சடாஃப் கானு, நவாஸு, ஹசன் அலி, ஹாரிஸ் ரூஃபு, வாசிமு. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சாண்டோ, நைமு, மெகடி கசன் அண்ட் முஸ்டபிசு ரஹ்மானு. கேப்டன் வந்து மெகடி கேஷன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சடாஃப் கண்டை கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு என்ன தான் இருந்தாலும் நான் பாபர் அண்ட் ரிஸ்வானை தான் ட்ரை பண்ணுவேன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு தெளிவான தகவலை கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்போர்ட்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணால் கூட உங்களை முந்திட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ விளாண்டுற ஒரு மேட்ச்லேயும் நீங்கள் ஒரு கண்டஸ்ட் போட்டு ஜாயின் பண்ணாலும் போதும், அட் த எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் ஜோனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அதில் நான் எந்த அப்பெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்போர்ட்டஸ் ஆப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணாத நண்பர்கள். ஸோ எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.